குறிப்பாக இளம்பிரதியவர்கள் பேசுகிற போது தர்மபுரி மாவட்டத்துடைய நீர்நிலைகள், தண்ணீர் பற்றாக்குறை, இன்றைக்கு புகையிலே அதிகப்படியாக வரக்கூடிய நீர் கடலில் கலந்து வீணாகிற தர்மபுரி மாவட்டத்தினுடைய ஏரி குளம் குட்டைகளுக்கு நம்பினார். அதேபோல் இங்கிருந்து வெளி மாவட்டத்தில் நீண்ட நாட்கள் இருக்கிறவன் என்ற முறையில் ஏதோ மாநில அரசாங்கம் உடனடியாக அந்த திட்டத்தை அமலாக்கிவிடவில்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் பல்வேறு அரசியல் கட்சிகள், தனியார் அமைப்புகள், விவசாய அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். ஒரு முறை தேர்தலிலே தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்றார்கள். தேர்தலில் அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தின் சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஏராளமான வாக்குகளை பெற்றார். கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்தார். அதனுடைய விளைவு பல காங்கிரஸ் கட்சி ஆண்டபோது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டபோது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆண்ட போதெல்லாம் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றப்படவில்லை. இப்போதான் அந்த திட்டம் நிறைவேற்றுவதாக, அது திறந்த வெளி இல்லாமல் பைப் மூலமாக கோவை மாவட்டத்தினுடைய சில ஒன்றியங்கள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில ஒன்றியங்கள், ஈரோடு மாவட்டத்தினுடைய சில ஒன்றிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏரி குளங்களை பம்பிங் வைத்து நிரப்புவது என்ற அடிப்படையிலே அந்த திட்டப்பணிகள் தொடங்கியிருக்கிறது. நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்கையெடுத்து செய்தது, பல கட்சிகள் பல அமைப்புகள் செய்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது நடைபெற்றிருக்கிறது. அடுத்து சேலம் மாவட்டம் என்று சொல்லுகிற போது, அந்த சேலம் மாவட்டத்தினை சார்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அங்கு சேலம் மாவட்டத்திலும் இந்த கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவிநாசி அத்திக்கடவுக்கான போராட்டங்கள், இயக்கங்கள் நடைபெறவில்லை. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் அந்த திட்டம் இன்றைக்கு அங்கு நிறைவேற்றுவதற்கான வேலைகள் நடைபெறுகிறது. அந்த திட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கலில் உபரி நீரை பயன்படுத்த வேண்டும், குளம் குட்டைகளுக்கு நப்ப வேண்டும் என்று சொல்லுகிற போது, திருப்பூரிலே அத்திக்கிடோ அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிற போது பவானி பாசன விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். விவசாயம் பாதிக்கும், நீர்வரத்து பாதிக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கான நிபுணர்களை வைத்து இன்றைக்கு பவானி பாசன பகுதியிலே நெல் உற்பத்தி பண்ணுவதற்கு மற்ற பகுதிகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் செலவு செய்கிறார்கள், பவானி பாசன பகுதியிலே எந்த அளவுக்கு செய்கிறார்கள், அது எப்படி அதிகமாக இருக்கிறது என்றும், அதே போல கடந்த 100 ஆண்டு காலத்தை கணக்கில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டு காலம் உபரி நீர் அங்கே வந்திருக்கிறது. அந்த உபரி நீரைத்தான் விட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோமே தவிர, மற்றபடி அந்த விவசாயிக்கு போகக்கூடிய தண்ணியை பாதித்து அல்ல என்று விளக்க உரைகள், விவசாய சங்கத்தினிடத்திலே பேச்சுவார்த்தைகள், அதை பற்றிய நோட்டீஸ், ஏன்னா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. இது கூட நீங்கள் டெல்டா பகுதி பாதிக்கும் என்ற குரல் வரக்கூடும், ஏன்னா அங்கே தண்ணீர் பற்றாமல் இருக்கிறது. கர்நாடகாவில் மேதகுல அணை கட்ட போறோம்னு சொல்றாங்க, தடுப்பு அணை கட்ட போறோம்னு சொல்றாங்க என்று சொல்லுகிற போது, இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கிராமம் கிராமமாக தர்மபுரி மாவட்ட குழுவின் சார்பிலே நடைபெறுகிற மக்கள் கோரிக்கை மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஏ குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, இங்கே
பாதுகாத்து பகிர்ந்தளிப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிற பொறியாளர் தேவகிருஷ்ணன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் கே தங்கவேல் அவர்களே, பல்வேறு தீர்மானங்களை இங்கே முன்மொழிந்து அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே போராட்டங்களுக்கு அறிவுறு விடுத்து உரையாற்றியிருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே, மாவட்ட குழு உறுப்பினர்களே, இந்த அரங்கம் நிறைகிற அளவுக்கு திரளாக திரண்டிருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இயக்கத்தை நாங்கள் நடத்துவோம் என்று இங்கே நம்முடைய தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த தீர்மானங்களை எல்லாம் ஏற்கனவே அவர்கள் விளக்கி உரையாற்றிருக்கிற காரணத்தினால் அதற்குள்ளே நான் அதிகமாக செல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு தமிழக அரசு வேக வேகமாக பல மாவட்டங்களை எல்லாம் பிரித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ மாவட்டங்களை பிரித்து அறிவித்து விட்டால் அந்த மாவட்டங்கள் ஏதோ முன்னேறிவிடும் என்கிற நம்பிக்கையில் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய ஆட்சியிலே இருக்கிறவர்கள் கவலைப்படவில்லை. தமிழகத்திலே இருக்கிற பின்தங்கிய மாவட்டங்கள் என்று சொன்னால் அதிலே முதலிடத்திலே வருவது தர்மபுரி மாவட்டமாக இருக்கிறது. அதிகமாக போட்டி என்று பெருமையோடு பேசப்படுகிற இந்த தர்மபுரி மாவட்டம்தான் இன்னைக்கு கடைகோடி மாவட்டம் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இங்கே கடுமையான வறட்சி, விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீர்மட்டம் மிக வேகமாக குறைந்து விட்டது, கோடை காலங்களிலே குடிநீருக்கு கூட மக்கள் அவதிப்படுகிற நிலைமை, 74% மக்கள் நம்பி இருக்கிற விவசாயம் பொய்த்து விட்ட சூழ்நிலையில் விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியூரை நோக்கி போகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது இருக்கிறது. தர்மபுரியிலே இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலேயும் கணக்கெடுத்து பார்த்தால் அநேகமாக தர்மபுரியிலே இருக்கிற யாருடைய வீட்டிலே இருந்தும் வெளியூருக்கு வேலை செய்யாத ஒரு செல்லாத ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் அநேகமாக அது இருக்காது. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் அதில் இருக்கிற படித்திருக்கிற படிக்காத இளைஞர்கள் ஒன்று பக்கத்திலே இருக்கிற ஓசூருக்கு போயிருக்க வேண்டும், அல்லது அண்டை மாநிலமாக இருக்கிற நம்முடைய பெங்களூருக்கு சென்றிருக்க வேண்டும். இப்படி அண்டை மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு சென்றுதான் நம்முடைய அரை வயிற்றை கழுவ வேண்டும் என்கிற நிலையிலே தான் தர்மபுரி மாவட்ட மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, விவசாயத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு விவசாயம் சோறு போடுகிற அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இவைகளுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு முக்கியமான காரணம் போதுமான பாசன வசதிகள் இல்லை என்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு காவிரியிலே வருகிற உபரி நீரை இங்கே இருக்கிற ஏரி குளங்களுக்கு திருப்பிவிட்டு நிரப்புங்கள், அந்த தண்ணீரை பயன்படுத்தி இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவதற்கு வழி இருக்காதா என்று சொல்லுகிற இந்த தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் நீங்கள் பார்த்தால் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அளிக்கிற திட்டம் என்று சொன்னால் இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை இல்லை என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கிற மக்கள் பட்டினி கிடந்து செத்து போகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்படும். அந்த திட்டத்தை ஒழுங்காக நிறைவேற்றினால் பல ஏரிகளை ஆழப்படுத்த முடியும், பல குளங்களை ஆழப்படுத்த முடியும், பாசன வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி செம்மைப்படுத்த முடியும், நீர்நிலைகளை செழுமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட திட்டத்தை உருவாக்க முடியும். நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் நாடு விடுதலை அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. என்றைக்கோ கடந்த காலத்தில் இருக்கிற மன்னர் ஆட்சி காலத்தில் ஏரிகளை வெட்டினார்கள், குளங்களை வெட்டினார்கள்.